ஹே லவ்லீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ கோவிட் பாசிட்டிவ்னு வந்ததும் என்னென்ன டயட் மீல்ஸ்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கோவிட் பாசிட்டிவ்னு வந்ததும் இது வந்துட்டு ஒரு 1 month டயட் பிளானாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக் என்னென்ன டயட் நாங்கள் ஃபாலோ பண்ணோங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் எப்படி இருக்குங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு இட்லி தான் இருந்துச்சு, சுட ஆவியில் வேக வச்ச இட்லி. அதுதான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுங்கிறதுனால இட்லி தான் சாப்பிட்டோம். இட்லி வந்துட்டு சாதாரண அரிசி இட்லியாக இருக்கலாம், இல்லைன்னா கம்பு இட்லி, ராகி இட்லி எதனாலும் இருக்கலாம். இந்த மாதிரி இட்லி தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ செகண்ட் வீக்கில் இருந்துட்டு ஊத்தாப்பம், வெஜிடபிள் ஊத்தாப்பம், அதுக்கப்புறம் சப்பாத்தி, சப்பாத்தி கூட காய்கறிகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் வந்துட்டு கோதுமை உப்புமா. ஸோ இந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸும் இன்க்ளூட் பண்ணி தான் இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச். லஞ்ச் வந்துட்டு யூஸ்வலாக எப்படி இருக்கும்னா, ஃபீவர்னாலே நம்ம ரெகுலராக வந்து கஞ்சி தான் எடுத்துக்குவோம் மத்தியானம், கஞ்சி இல்லைனா ரசம். ஸோ அதே மாதிரி தான் ரசம் வந்துட்டு என்ன ரசம்னாலும் எடுத்துக்கலாம், கொள்ளு ரசம், மிளகு ரசம், கொத்தமல்லி ரசம், ஸோ என்ன ரசம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபீவர் சரியானதும் கொஞ்சம் ஒரு 2வது வாரத்தில் இருந்துட்டு எல்லா காய்கறிகளும் சேர்த்துக்க ஆரம்பித்தோம். காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கிட்டால் தான் இம்யூனிட்டி வந்து நிறைய பூஸ்டப் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதே சமயத்தில் முட்டை வந்துட்டு 2 முட்டை கண்டிப்பாக வந்து நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். ஆம்லெட்டாகவோ அவிச்ச முட்டையாகவோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பருப்பு வகைகள் நிறையா சேர்த்துக்கோங்க, பச்சை பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, அதே மாதிரி. ஸோ எல்லாமே வந்துட்டு பருப்பு வகைகள் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க, காய்கறிகளும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு 11 மணிக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸும், ஈவினிங் 5 மணிக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் நாங்கள். ஸோ வந்து சூப் வந்துட்டு வெஜிடபிள் சூப். ஸோ வெஜிடபிள் சூப் நீங்கள் என்ன வெஜிடபிள் போட்டுனாலும் சூப் சாப்பிடலாம். அதுதான் 1st வாரத்தில் நல்லா இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 2வது வாரத்துலேருந்து அவிச்ச கடலை, கருப்பு கொண்ட கடலை, வெள்ளை கொண்ட கடலை, அதே மாதிரி நிலக்கடலை, தட்டைப்பயிறு, ஸோ இது எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம், நிறைய ஃப்ரூட்ஸு, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதிகமாக சேர்த்துக்க சொன்னாங்க. ஆரஞ்சு, லெமன்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஸோ வந்து காலையில் பயிறுனா சாயங்காலம் ஃப்ரூட்ஸ், சில நேரம் சாயங்காலம் பயிறுனா காலையில் ஃப்ரூட்ஸ்னு மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டோம். அது கூட சேர்த்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஸோ இன்னொரு நிறைய விஷயங்கள் வந்து இதை தவிர்த்து நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சதும் கபசுர குடிநீர் கண்டிப்பாக வந்து எம்டி ஸ்டொமக்கில் மறக்காமல் குடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும் போது மிளகு, மஞ்சள் போட்டு பால். ஸோ இது வந்துட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் ஆவி பிடிக்கிறது வந்து ரிலீஜியஸாக ரொம்ப ஃபாலோ பண்ணோம் காலையிலையும் சாயங்காலம். ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் இம்யூனிட்டியை நாங்கள் எங்களுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டீன்ஸ் குக்கிங் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.